ரிஷிவந்தியம் பகுதியில் செம்மை சாகுபடி முறையிலான கரும்புக்கு பண்ணைகளில் நாற்று உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 50,000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை, கூலி ஆட்கள் கிடைக்காதது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் இயந்திரங்கள் பயன்பாட்டில் முனைப்பு காட்டுகின்றன. தற்போது செம்மை சாகுபடி முறையில் நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சொட்டு நீர் பாசன முறைகளில் பயிரிட்டு வருகின்றன. சாதாரண நடவு முறையை விட செம்மை சாகுபடியில் அதிக மகசூல் மற்றும் நல்ல லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் இதில் தீவிரம் காட்டி வருகின்றன. ரிஷிவந்தியம் தொகுக்கப்பட்ட எடத்தனூர், நாகல்குடி, அரியலூர் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் கரும்பு நாற்று உற்பத்தி பண்ணைகள் உள்ளன. ஒரு கரும்பு நாற்று 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பலர் கரும்பு சாகுபடி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு பண்ணைகளில் கரும்பு நாற்று உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.